அடுத்த இரண்டு வாரங்களில் எரிபொருள் விலை மேலும் குறையலாம். அமைச்சர் தகவல். சப்வாஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் தொடர்பில் எழுந்துள்ள புதிய சர்ச்சை. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு இன்று வெளியான அறிவிப்பு. பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான சீருடைகள் தொடர்பில் வெளியான தகவல். மதுபான கடைகளுக்கு இன்று போட்டு. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை குறைவதற்கு ஏற்ப அடுத்த இரண்டு வாரங்களில் எரிபொருள் விலை மேலும் குறைக்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் இன்று சூசகமாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கின்ஸ் நெல்சன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்துரைத்த அமைச்சர், உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை குறைப்பை தொடர்ந்து தேசிய மட்டத்தில் எரிபொருள் விலையை தீர்மானிக்க முடியாது. பெட்ரோல் இறக்குமதியில் லாபம் கிடைக்கப்பெற்றதால் விலை குறைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எரிபொருள் விநியோக கட்டமைப்பில் சிக்கல் காணப்படுகிறது என்பதை அனைவரும் நன்கு அறிவார்கள். மசகு எண்ணெய் ஊடாக மாத்திரம் நாட்டின் ஒட்டுமொத்த எரிபொருள் தேவையினையும் பூர்த்தி செய்ய முடியாது. ஆகவே இனி வரக்கூடிய நாட்களில் எரிபொருட்களின் விலைகள் மேலும் குறைவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சப்வாஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சப்வாஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசுவதாக சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அண்மையில் வசித்து வரும் பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கடந்த சில நாட்களாக சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வீசும் அதிக துர்நாற்றம் காரணமாக தமது அன்றாட நடவடிக்கைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கோதுமை மா உற்பத்தி மற்றும் இறக்குமதியாளர்கள் கோதுமை மா விலை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இந்த வாரம் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். கடந்த முதலாம் தேதி முதல் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி நடைமுறைக்கு வந்துள்ளதால் கோதுமை மாவின் விலையை மேலும் அதிகரிப்பதற்கு கோதுமை மா நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. கோதுமை மாவின் புதிய விலை தொடர்பான அறிவிப்பை இன்றைய தினம் வெளியிடவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் நுகர்வோர் விவகார அதிகார சபையுடனான இந்த வார கலந்துரையாடலில் கோதுமை மா விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது என்பது குறித்த தகவல்கள் நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்றைய நாளின் நள்ளிரவு விலையில் 150 அல்லது 200 ரூபாவினால் கோதுமை மாவின் விலை அதிகரிக்கும் என்று தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2023 ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான 70% சீருடைகளை வழங்க சீன அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எஞ்சிய 30% உள்நாட்டில் கொள்வரவு செய்யப்படும் என தெரிவித்த கல்வி அமைச்சர் அதன்படி எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் பாடசாலை சீருடைகளை வழங்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பரமணவின் கம்பஹா மாவட்ட சபை உறுப்பினர் மிலன் ஜெயத்திலக கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுதே கல்வி அமைச்சர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் மதுபான கடைகள் மற்றும் மதுபான வர்த்தக நிலையங்கள் இன்று மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மதுவரி திணைக்களமை இந்த விடயத்தினை அறிவித்துள்ளது. மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இன்று மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இதேபோல அண்மையில் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட வரி திருத்தங்களின் காரணமாக சில வகை மதுபானங்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சிகரெட் வகைகளின் விலைகளும் உயர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியில் எவ்வித உலோகங்களும் கலக்கப்படவில்லை என முன்னெடுக்கப்பட்ட மாதிரி ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட 275 அரிசி தொகுதிகளில் இருந்து மாதிரிகள் பெறப்பட்டு ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட நிலையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. துறைமுகத்திலிருந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள கொள்கலன்கள் மற்றும் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அரிசியிலிருந்து குறித்த மாதிரிகள் பெறப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியில் தீங்கை ஏற்படுத்தும் உலோகங்கள் கலந்துள்ளதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்ததுடன் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவும் சர்ச்சைக்குரிய கருத்துன்றை வெளியிட்டிருந்தமையை சொல்லிக்காட்டத்தக்கது. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு இன்று வெளியான அறிவிப்பு. பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான சீருடைகள் தொடர்பில் வெளியான தகவல். மதுபான கடைகளுக்கு இன்று போட்டு. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு.